பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூபிமா சமையல். நம்ம இன்னைக்கு ரூபிமா சமையல்ல ஒரு வத்தல் வீடியோ பார்க்க போறோங்க. அது என்ன வத்தல் வீடியோன்னு பாத்திரலாம் வாங்க. முருங்கைக்காயிலிருந்து முருங்கைக்காய் வத்தல் எப்படி போடுறது அப்படின்றத நான் இன்னைக்கு காட்டுறேன். நான் ஏற்கனவே வீடியோல வந்து முருங்கைக்காய் சதையை எப்படி எடுக்கணும்ன்றத காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீளமா கீறிக்கங்க. கீறிட்டு இத ஓபன் பண்ணி இதுல இருக்கிற இந்த விதைகள் எல்லாம் எடுத்துடலாம். ஆமா, விதை வந்து பொரியல் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி கீறி எடுத்தாச்சு. இதை ஈஸியான மெத்தட்ல எப்படி எடுக்கிறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை காட்டுறேன். பாருங்க, இந்த தோசை கரண்டி இருக்கு இல்லையா, அதுல நடு பகுதியில் வச்சு நீளமா வந்து இப்படி லேசா அப்படி இப்படி இழுத்து தள்ளிட்டே போனோம்னா உள்ள இருக்கிற இந்த சதை வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். சீவிக்கிட்டே போனோம். ஆமா, ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் இதுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுல பொரியல் எல்லாம் இதை வந்து சின்ன 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 சின்னதா கட் பண்ணி பொரியல் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தோல் வீணாக்கா வீணா போட்டுணுமா அப்படின்னா இதை வந்து சூப் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். நாளா கட் பண்ணி சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வழுக்கிட்டு போகுது கீழே இருக்கிற அந்த இதுனால. அவ்வளவுதான், நான் ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இப்படி சீவி காட்டுறேன். பாருங்க, ஓகே பாருங்க, நான் இவ்வளவும் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரே அவிச்சிட்டு அப்படியே வெயில காய போட்டுருணுங்க. அப்படி இல்லனா ஆவியில போடலாம். தண்ணி கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டு வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா பரட்டிட்டு மேல வச்சு அவிச்சு எடுக்கலாம். நான் அந்த மெத்தட்ல தான் நான் இப்ப செய்ய போறேன். ஒரு இட்லி பாத்திரத்துல ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சூடாகிறதுக்குள்ள நான் இந்த முருங்கை சதைகளை எப்படி மிக்ஸ் பண்ணலான்றத பார்த்துடலாம். நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் இந்த முருங்கை சதைகளை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. லேசான தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துருவாங்க. இது லேசான தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணுறவங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இதில் இருக்கிற ஈரப்பதமே எனக்கு போதுமாக இருந்துச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா இடமும் உப்பும் மஞ்சத்தூளும் படுற வரலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல உப்பு அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கக்கூடாது, ஈவனாக இருக்கணும் எல்லா இடமும். அந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினேன். அதுக்குள்ளே நம்மளுக்கு தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. இட்லி அவிக்கிற மாதிரியே இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறமா தண்ணி நல்லா சூடாகட்டுங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி முருங்கைக்காவை எடுத்து இதில் கொஞ்சோண்டு தூள் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். ஊறுகாய் போடுற மாதிரி நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சுக்கிறேங்க. இதில் இட்லி தட்டும் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டு வச்சுக்கிறேன். இந்த தட்டுக்கு மேலே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காவை, முருங்கைக்காய் இந்த சதையை இது மேலே வச்சுக்கலாம்.
வேகட்டும். இட்லி அவிக்கிற மாதிரியே இதை ஒரே அவி நல்லா குழைய வேக விடாம பாதி வேக்காடுல எடுத்துடணும். இந்த மாதிரி அரை வேக்காடா இருக்கணும். இப்போ இத ஒரு தட்டுல போடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதனுடைய சார் எல்லாம் வீணாகாது, நம்மளுக்கு முழுசா அப்படியே கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறது. இத ரொம்ப வேக விடாம இந்த மாதிரி அரை வேக்காடுல அரை பதத்துல நம்ம அழுத்தினா நசுங்கணும். அரை வேக்காடுல நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு முழுசு அந்த சாரெல்லாம் வீணாகாம முழுமையா நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம இத வெயில காய வச்சு வத்தெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தடு, கொஞ்சமா தண்ணி இருக்கணும், ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்குங்க. இதுல கல்லுப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வந்து பூச்சி எல்லாம் அரிக்காம இருக்கிறதுக்காக தான், பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு. இப்போ இதுல நம்ம அந்த முருங்கைக்காய சீவி வச்சிருக்கோம்ல, அந்த முருங்கைக்காவை இதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நசுங்கணும். நம்மளுக்கு இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம எடுத்து காய வச்சுக்கலாம். இப்போ இந்த அவிச்சி எடுத்ததெல்லாம் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணுங்க. காய வைக்கும் போது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டி இருக்காத மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி கிளறி விடணுங்க. இடையில இடையில ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா அதில் நம்ம நல்லா பரப்பி போட்டு வைக்கும் போது சீக்கிரம் காயும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா காய வைக்கணும். இதோ இடையில இடையில போயிட்டு நம்ம கிளறி விடும்போது உள்ளே காயாம இருக்கிறதுல நல்லா காஞ்சிரும். ஏற்கனவே இந்த வத்தல காய வச்சிருக்கேன் பாருங்க. இந்த முருங்கைக்காய் சதையை வந்து நான் ஏற்கனவே வந்து காய வச்சு எடுத்துருக்குறேங்க. பாருங்க, நல்லா எவ்வளோ சலக்கலன்னு சத்தம் கேட்குது பாருங்க. இதை எடுத்து கையில் நான் நொறுக்கி காட்டுறேன் பாருங்க, அந்த மாதிரி சத்தம் கேட்கணும், அந்த மாதிரி சத்தம் கேட்கணும். அப்புறம் பாருங்க இப்படி ஓடையுது பாருங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கு. இதை வந்து இந்த வத்தல் வந்து பொறிச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கும் நம்ம இதை பொறிச்சு கொடுத்தோம்னா மத்தியானத்துக்கு நமத்து போகாது, நல்லா இருக்கும். இந்த முருங்கை விதைகள் இருக்குல்ல, இதெல்லாம் வீண் கிடையாது. இதை வந்து இட்லி பொடி, சாம்பார் பொடி அது மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த துகள்களுமே வந்து இட்லி பொடிக்கெல்லாம் நான் அரைச்சி வச்சுக்குவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே காஞ்ச முருங்கைக்காய் வத்தலை
இப்போ நான் பொறிச்சு காட்டுறேன், எவ்வளோ நல்லா இருக்கு போது பாருங்க. இந்த முருங்கைக்காய் வத்தல பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணுங்க. ரொம்ப ஹையில் இருந்ததுன்னா மேலே மட்டும் கரிஞ்சிரும், உள்ள இதுவாகாது. பாருங்க இந்த மாதிரி பொன்னிறமா வந்த உடனே நம்ம எடுத்துடணும். சின்ன சின்னதாகவும் உடைச்சி வச்சுக்கலாம். இவ்வளோ பெருசு பிடிக்காதவங்க சின்ன சின்னதாகவும் உடைச்சி பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சீக்கிரமா வந்து பொறிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் விட்டா கருகிடும், கசப்பு தண்ணி வந்துடும். அதனால பொன்னிறமா வந்த உடனே எடுத்துடணும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முருங்கைக்காய் வத்தல் எல்லா சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுங்க. பழைய சாதம், சுடக்கஞ்சி, கூழு, தயிர் சாதம், இந்த மாதிரி எல்லா சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. God bless you.